பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒன்று கொரிந்தியர் ஆரம்பித்து நாம் இது 25வது சீரிஸிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். வேதாகம வகுப்பை நம்முடைய சபையில் துவங்கி இது 137வது வகுப்பு. கடந்த வகுப்பில் 13வது அதிகாரத்தை நாம் படித்து முடித்திருக்கிறோம். முக்கியமான ஒரு முழு அதிகாரமாக அது இருந்ததை நாம் அதிகமாக ஆராய்ந்தோம். இந்த நாளிலும் 14வது அதிகாரம் 6 வரங்கள் குறித்த விஷயங்களை குறித்ததான சபையில குறிந்து சபையிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்வியில பதிலாக அவர் அதை இந்த அதிகாரத்தை எழுதுவதை நாம் கவனிக்க முடியும். இந்த அதிகாரமானது கிறிஸ்தவ வட்டாரத்தில் மிக அதிகமாக நாம் நினைப்பதற்கும் மேலாக, எவ்வளவு அதிகம் என்று நாம் நினைக்கிறோமோ அதற்கும் மேலாக கான்ட்ரோவர்ஷியலாய் புரிந்து கொள்ளப்பட்டு அநேக பிரிவுகளாக பிரிந்திருப்பதற்கு இந்த ஒரு அதிகாரம் மிக ஆதாரமான ஒன்றாக இருக்கிறது. ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட். இந்த ஒரு 40 வசனங்களையும் 40 கிளாஸாக எடுத்தாலும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்றே நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு கான்ட்ரோவர்ஷியலான புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சாப்டர். சிமியோன் வந்து இயேசு கிறிஸ்துவை 8வது நாளில் கையில் எடுத்துக்கொண்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை யாருக்காக ஞாபகம்? அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். லூக்கா 2வது அதிகாரத்தில் சீமோன் வந்து கையில குழந்தை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவார். இன்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து தாயை மரியாதை நோக்கி, இதோ அநேகர்கள் எதிர் சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக சிறையில் அநேகர் விழுவதற்கும் எழுந்துறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் எழுந்துறதற்கும் எழுவதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும். எப்ப சொல்லப்பட்டனா 8வது நாளிலேயே அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக தன்னுடைய கரங்களில் ஏந்தி அவர் சொன்ன முதல் வார்த்தையை குழந்தையை கொடுத்து இடறுவதற்கும் எழுந்திருப்பதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் அவருடைய போதனைகளும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய ஒவ்வொரு ரட்சிப்பையும் விரோதமாய் பேசப்படுவதற்கும் விழுவதற்கும் எழுந்திருப்பதற்கும் காரணமாயிருக்கிறது. 14வது அதிகாரத்தை நாம் என்னுடைய பர்சனல் ஒரு வேண்டுகோள், யாரும் இதை மிஸ் பண்ணிடாம இதை முழுவதுமாய் பார்த்து முடிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையும் ஆவியையும் அவர் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் இந்த அதிகாரத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் சாப்டர் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், அதிகமாக தங்களுக்கு பிரியமான அளவுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே இது பிணைக்கப்பட்டது என்று தான் சொல்ல முடியும். ரோமர் 9வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிங்க. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறதற்கான கல்லிலே இடறினார்கள். அடிக்கடி நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கிறேன். 33வது வசனமும், இதோ இடறதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பான் எவ்வளோ அவன்
வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எட்டாவது நாளிலே சிமியோன் சொன்னது போல விழுவதற்கும் எழுவதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கும் இது காரணம் என்று சொன்னது போல இன்றைக்கு வரைக்கும் நாம் சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவிலே தேவனுடைய வார்த்தையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மோசேயானவர் பேசு என்று சொல்லி தேவன் சொன்னார், ஆனால் இவரோ இரண்டாவது முறை அடித்து விட்டார். தண்ணீர் என்னமோ வந்துவிட்டது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஆனால் மோசேயோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இழந்து போனார். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோமே ஒழிய, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கேட்பது கிடைக்கிறது, சந்தோஷமாயிருக்கிறோம், எல்லாம் நன்மை என்று சொல்லி நாம் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நியாயத்திற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய தரமோ நம்முடைய நடவடிக்கையோ அல்ல, எது நியாயத்திற்குமா? வசனம் தான் நியாயத்திற்கும். அப்போ வசனத்தை கம்பேர் பண்ண போறாரு, நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ண போறாரு, வாழ்க்கைனா கிறிஸ்தவ வாழ்க்கையை கம்பேர் பண்ண போறாரு. இதுல இருந்து ஈக்குவல் டு அது இருந்தா ஓகே, இல்லைன்னு சொன்னா தேர் இஸ் நோ டாலரன்ஸ், நோ டாலரன்ஸ், ஜீரோ டாலரன்ஸ். அதுல நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று குறைந்த முதலாவது அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. நமக்கோ அதைதான் பாக்கியமாக அவர் மாற்றி கொடுத்திருக்கிறார், அதுதான் நமக்கு ஒரு பாக்கியமாக நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். 14 அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்றாருன்னா அன்பை நாடுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அன்பை நாட வேண்டியது மேன்மையான ஒரு விஷயம் என்று 13 அதிகாரத்திலே அவர் சொல்கிறார். 12 அதிகாரம் முடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு மேன்மையான ஒன்றை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி 13 அதிகாரத்திலே அன்பை குறித்து பேசுகிறார். அன்பு எப்பேற்பட்டது, அன்பு என்றால் என்ன என்று சொல்லி நாம் கடந்த வகுப்புல மிக தெளிவாக நாம் பார்த்தோம். அன்பு என்பது நாம் வெளிப்படுத்த வேண்டியது, உதவி செய்ய வேண்டியது, சாரிட்டி என்று சொல்கிற ஒரு அர்த்தத்திலே அந்த பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லி 10 வசனத்தில் சொல்லும் பொழுது இனிமேல் ஏதோ ஒன்று நிறைவானது வரும் அப்பொழுது சொல்லப்பட்டவைகள் குறைந்து போகும் அப்படிங்கிற எண்ணம் அல்ல. நிறைவான நம்ம ஒரு நிழலை பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த நிழல் ஒரு ஆள் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு அந்த நிழல் நெருங்கி நெருங்கி வருது, அடடா பக்கத்துல வராரு அப்படின்னு சொல்லுவோம். ஆள் பக்கத்துல வந்துட்டாரு, நிழல் நம்ம விட்டுரும், ஆளை பார்க்க ஆரம்பிச்சோம். மேலே சொல்லுகிற வசனங்களில் அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்துப்போம், அந்நிய பாஷையினாலும் ஒழிந்துப்போம், அறிவானாலும் ஒழிந்துப்போம். நம்முடைய அறிவு குறைவு உள்ளது, எதைனாலும் நாம் அறிந்திருக்கிறோமோ அது வந்து பார்சியல், குறைவான விஷயத்தை தான் நம்ம அறிந்திருக்கிறோம், நிறைவானவைகள் அல்ல. இன்றைய வரைக்கும் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோமோ அவ்வளவை அறிந்திருக்கிறோம், அது நிறைவானது அல்ல குறைவானது. இனிமேலும் நாம் படிக்க படிக்க நாம் அதிகமாக அறிந்து கொண்டே வரப்போகிறோம். இப்போ தீர்க்க தரிசனம் சொல்வதும் குறைவு உள்ளது, என்ன சொல்ல வர, நிறைவானது வரும் பொழுது நம்ம குறைவானதை விட்டுருவோமே. இப்போ நமக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற 66 புத்தகங்களையும் அச்சிடப்பட்டு நம்முடைய லாங்குவேஜிலே முழுமையாக கொடுக்கப்பட்டு வார்த்தைகள் முற்றிற்று என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல முடிவு பெற்று முழுமையான வார்த்தையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப நிறைவானது வரும் பொழுது இனிமேல் எனக்கு ஏதாவது தேவன் வெளிப்படுத்துவார், இனிமேல் நேரடியா எனக்கு ஏதாவது சொல்லுவாரு, இனிமேல் எனக்கு வந்து நைட்டு தேவன் என்னோட பேசுவாரு, இடைப்படுவார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்னமும் தேவனுடைய வார்த்தை முழுமையாக வெளிப்படவில்லை என்றுதானே அர்த்தம். நிறைவானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 20 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், கடைசி 2 வசனத்தை வாசிக்க, 20:30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியதாக வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சுவிசேஷ முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், நமக்கு பரலோகத்துக்கு போகணும்,
பரலோகத்துக்கு போவதற்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் எழுதி கொடுத்தார். அதுக்கு மேல நம்ம போய் அதுக்கும் மேல நம்ம போகணும்னு நினைச்சோம்னா அப்புறம் அங்கிருந்து எழுதி விட்டுருவோம். பரலோகத்துக்கு போறதுக்கான வேண்டிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 கூட வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்களெல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரியினவனாகவும் இந்த நற்றியின் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்க முடியாத அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து விழுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிடுதலுக்கும் பிரயோஜனமுள்ளவராக இருக்கிறது. மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற ஏ டு இசட் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் தேவன் அதிலே கொடுத்து வைத்து அதை முறை நிறை நிறைவு ஆகிவிட்டது, முடிந்து போனது. எழுதப்பட்டவர்களுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம், இதிலே கூட்டமும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், மறைவானவர்களை நீங்கள் தேவனுக்கு என்று விட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவர் கொடுத்து முழுமையான ஒரு பேக்கேஜாக நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 Corinthians 14:1 அன்பை நாடுங்கள் என்று சொல்லி அவர் பகுங்கிறதை பார்க்க முடியும். அன்பை நாடுங்கள், ஏன் நம்ம நாடணும், நிறைவானது ஒரு அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவான அன்பு வரும் பொழுது எல்லாமே நமக்கு பின்னதாக ஏகப்பட்ட ஒரு குவாலிட்டிஸை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்பை நாடுங்கள். 2வது ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஞான வரங்களையும் விரும்புங்கள் அப்படின்னா ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். நான் அதை மொழிபெயர்த்து சொல்லல. ஞான வரங்கள் அப்படிங்கிறது ஆங்கில புத்தகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆவிக்குரிய வரங்களை விரும்பணுமா, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி விரும்பணும். இது யாரும் சொல்லிட்டு இருக்கிறாரு, தாளந்துகள் நமக்கு தேவனுடைய ஆவிக்குரிய வரங்களை வேண்டும் என்று சொல்லி விரும்ப சொல்கிறார். எது ஆவிக்குரிய வரம், ஆவிக்குரிய வரம் முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம். ஞானம்னா தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய அந்த கிருபை. 2வது அறிவை உணர்த்தும் வசனம். படிக்கிறது மாத்திரமல்ல அதை உணர்ந்துக்கக்கூடிய, புரிந்துக்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வகையிலே பேசக்கூடிய அறிவை உணர்த்தும் வசனம். 3வது விசுவாசம். 4வது குணமாக்கும் வரம். 5வது அற்புதங்களை செய்யும் சக்தி. 6வது தீர்க்க தரிசனம் உரைத்தல். 7 ஆவிகளை பகுத்தறிதல். 8 பாஷைகளை பேசுதல். 9 வியாக்கியானம் பண்ணுதல். இந்த 9 காரியங்களையும் நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். இது ஆவியின் வரங்கள். இப்போ ஆவியிலே வளர்ந்தவர்கள், ஆவியிலே நிலை கொண்டவர்கள், ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆவியிலே வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது அதுதான் அவுட்புட் வெளியே வருகிறது. ஒரு ஆப்பிள் விதையை நம்ம விதைக்கிறோம், செடி முளைக்குது, மரம் ஆகுது, அதுக்கப்புறம் பூ பூக்குது, காய் காய்க்குது, ஆப்பிளாக நம்ம பார்க்குறோம். ஆனால் வேற ஒன்று முளைச்சிருச்சு, வேற ஒன்று வந்து இது வரைக்கும் ஆப்பிள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு பேரிக்கை வந்துச்சுன்னா பிரச்சனை என்னன்னா விதையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆவிக்குரிய ஒரு மனுஷன் கிறிஸ்துவனாலே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ என்கிற திராட்சை செடியிலே ஒட்ட வைக்கப்பட்டு அதிலே அவன் வற்றுதலாக இருந்து கிறிஸ்துவனுடைய ஜூஸை உறிந்து அந்த கிளை ஸ்ட்ராங்காகி கிளை வளர்ந்து இலை விட்டு பூ பூத்து காய்ச்சதுன்னா அது வந்து திராட்சை செடியாக, திராட்சை காயாக, திராட்சை படமாக அது வரணும். இப்போ திராட்சையாக வரல அப்படின்னா என்ன பிரச்சனை, கனி வந்துருச்சு. ஆனால் அந்த கனி திராட்சையாக இல்லைன்னா என்ன ப்ராப்ளம், ஒட்ட வைக்கப்பட்ட இடம் சரியில்லை, ஒட்ட வைப்பு சரியில்லை, வேற எதுலையோ மறந்துட்டு ஏசி பிசுன்னு நினச்சி வேற எதுலையோ போய் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
முதலாவது அந்த ஆவிக்குரிய கனிகள் என்னது முதலாவது எடுத்த உடனே கனிகள், அதாவது நான் வளர்ந்து இயேசு கிறிஸ்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆவிக்குரிய பிள்ளை, பரிசுத்த ஆவியினர் என்னோடு இருக்கிறாரு, நான் தேவனோடு எப்பொழுது உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வளர்ந்து கனிகள் கொடுக்கக்கூடிய இடத்திலே முதலாவது கனியாக இந்த ஒன்பது கனிகள் அல்ல, கனிகள் ஒன்பதுமே ஈக்குவலா வருது. இது வந்தா இருக்கணும், இது வந்தா இருக்கணும், இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் மூணாவது சாகுபடி, நாலாவது சாகுபடி கிடையாது. முதல்ல அன்பு வந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்தது, சந்தோஷம். சந்தோஷம் இருந்ததுன்னா சமாதானம், சமாதானம் இருந்தா நீடிய பொறுமை, நீடிய பொறுமை இருந்தா தயவு வந்துடும், தயவு இருந்தா நல்ல குணங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஏழாவதுதான் என்ன வருது, அப்புறம் பற்றுதல். முதல்ல அன்பு வந்துடுது யாருக்கு, யாருக்கு வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வருது. ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் ஆவிக்குரியவன், பரிசுத்த ஆவியாளர் பெற்றுக் கொண்டேன் என்று சொன்னால் முதலாவது அந்த அன்பு அங்கு இருக்கணும். பேச்சில் இல்லை, எழுதி வைக்கிறதுல அன்பு. அன்பு வந்தா சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், நீடிய பொறுமை வந்துடும், தயவு வந்துடும், நல்ல குணங்கள் வந்துடும், விசுவாசம் வந்துடும், சாந்தம் வந்துடும், மிச்சம் அடக்கம். இந்த ஒன்பதுமே ஸ்டாண்டர்டா அங்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா இனிமேல் வரும் அப்படின்னு கிடையாது, இல்லைன்னா வேறு சரியில்லைன்னு இருக்கும். ஒட்ட வச்சேன்னா எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு, அதை எடுத்து கரெக்டான இடத்துல ஒட்டி வச்சுட்டா அந்த கிளை திரும்பவும் மாறிடுனா நம்மளாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். எங்கேயோ இருந்த ஒரு காட்டு ஒளிவு மரமா இருந்த நம்மை கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய செடியில கொண்டு போய் நம்ம ஒட்ட வச்சிருக்கிறார். அப்போ திராட்சை செடியாக நாம், திராட்சை கிளையாக நாம் வளராமல், திராட்சை கனிகளை இப்படிப்பட்ட கனிகள் வரலன்னு சொன்னால் முயற்சி ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த ஒட்ட வைக்கப்பட்ட இடம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்முடைய சாப்டருக்கு வாங்க, பதினாலாவது அதிகாரம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமா எதை விரும்பணுமா, தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறார். இப்போ தீர்க்க தரிசன வரம் அப்படிங்கிற அந்த ஒரு வரம், இந்த இடத்துல ப்ராஃபட்டியோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த ப்ராஃபட்டியோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பின்னதாய் வருவதை முன்னதாக சொல்லுவது, தேவனுடைய தயவினாலே பேசுவது, தேவனுடைய உந்துதலினாலே பேசுகிறது என்று சொல்லி அர்த்தத்திலே மூன்று அர்த்தங்களே இந்த ப்ரோஃபட்டியோ என்கிற பதத்திலே வருகிறது. இந்த பர்டிகுலர் வசனத்திலே சொல்லப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பின்னாடி வருவதை முன்னதாக சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரங்களை நீங்கள் நாடுங்கள் என்று சொல்கிறார். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், நான் பின்னதான ஒரு விஷயத்தை முன்னதாக சொல்லணும் அப்படிங்கிறத விரும்புங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் புரிந்து கொண்டதுக்கு எழுதுகிற இந்த அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை பிரித்திருக்கிறது நாம் பார்க்க முடியும். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறார். ஏனெனில் இரண்டாவது வசனம், ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்திலே பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். இப்போ அந்த பாஷை அப்படிங்கிறத முதலாவது நாம புரிந்து கொள்ளணும். பாஷைங்கிறது தமிழ் வார்த்தை அல்ல, அது சமஸ்கிருத வார்த்தை. ஏன்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணவங்களாம் யாரு, ஆதி காலத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், தோமா அப்போஸ் நாயர் தோமா இந்தியாவுக்கு வந்தது தரங்கம்பாடியில், அது வந்தது கோட்டையம் கேரளாவில் அவர் வந்தது, முத முத அவர் வந்தது 54வது வருஷத்துல, கிபி 54வது வருஷத்துல அவர் கோட்டையத்துக்கு அவர் வந்தார். 10 வருடம் அங்கே ஊழியம் பார்த்ததுக்கு பின்பதாக அவர் சென்னையில இருந்து, சென்னையில அவர் 10 வருட ஊழியத்தில் ஊழியம் கழித்து அவர் கொல்லப்பட்டு 74 அவர் இறந்தார். நான் போன தடவை நான் வேற ஒரு ஊர் சொன்னதுனால நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ அந்நிய பாஷை அந்த டைம்ல சீஜன் பால் என்கிறது முதலாவது டென்மார்க்ல இருந்து அவர் வந்து இந்திய தேசத்துல வந்து மொழிகளை வேதாந்தத்தை மொழிபெயர்த்து நமக்கு தமிழிலே முதலாவது அவர் கொடுத்தவர். அப்ப அந்த நாட்களிலே படித்தவர்கள் யாருன்னா சமஸ்கிருதம் பேசுகிற ஜனங்கள், அவர்கள் மூலமாக தான் இது மொழிபெயர்க்கப்பட்டது. அதனாலதான் வந்து நிறைய வடமொழி சொற்களை நாம் சமஸ்கிருத சொற்களை தமிழ் வேதாமத்திலே பார்க்க முடியும். ஸ்நானம், ஞானஸ்நானம் அப்படிங்கிறது வடமொழி சொல்,
இந்த இடத்துல பாஷை அப்படிங்கிறது வடமொழி சொல், இதுக்கு தமிழ் மொழி என்ன, பாஷைக்கு தமிழ் வார்த்தை என்ன, மொழி அந்நிய மொழி. இப்போ இந்த வசனத்தை அப்படி படிங்க, அந்நிய மொழியிலே பேசுகிறவன் ஆவையினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். நான் ஒரு விஷயத்தை இப்போ நான் பேசுறேன், ஏதோ ஒரு பாஷையில், ஒரு சிங்கள பாஷையில நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற யாருக்கும் சிங்கள பாஷை தெரியாது, ஆனா நான் சிங்களத்துல நான் பேசுறேன். நான் எவ்வளவு விஷயங்களை பேசினாலும் எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க இருக்கு, அது ஒரு பெரிய சாப்டர் நீங்க பார்க்க போறோம். எவ்வளவு முக்கியமான விஷயத்தை அந்நிய மொழியை நான் பேசினாலும் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. ஆனால் அது யாருக்கு புரியும், தேவனுக்கு புரியும். ஏன்னா அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், சகல லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். அதனால நான் எப்பேற்பட்ட முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் முக்கியமான விஷயத்தை நான் பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாது இருக்கிறபடியால் மனுஷ கூடியிருக்கிற மனுஷனிடத்துல அவன் பேசல, தேவனிடத்துல அவன் பேசுகிறான். ஏன்னா அது பிரயோஜனம் இல்லை, முன்னாடி நின்று இவ்வளவு கத்தி ஒரு மணி நேரம் மேலேங்களே ஓங்கி அடிச்சு பேசி பிரயோஜனம் இல்லை, அது தேவனுக்கு தான் புரியுமே ஒழிய உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு புரியுமான புரியாது. ஏன்னா அவர்களுக்கு அது புரியாது. இப்ப ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னா என்னது, ரகசியங்கள்னா என்னது, மூடி மறைக்கப்பட்ட விஷயம் என்ன, எதை நாம பேச வேண்டும், அல்லது எவைகளை அவர்கள் பேசினார்கள், அதை எதை அவர் குறிப்பிடுகிறார் என்பதை நாம முதலாவது மிக முக்கியமாக அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ரகசியம்னா உடனே உங்க வீட்டில் இன்னைக்கு வந்து நீங்க சாப்பிடாம வந்துட்டீங்க, உங்க வயிற்றுல கட்டி இருக்குது, உங்களுக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க நிர்மலா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வயிறுல வந்து பெரிய ஒரு வேதனை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அது இல்ல ரகசியம். ரகசியங்களை பேசினாலும் அப்படின்னா அது என்ன, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒன்றுக்கு வந்து இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்ததுமான மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் மறைத்து வைத்திருந்திருக்கிறார். எப்பயிலிருந்து மறைத்து வைத்தாராம், ஆரம்ப காலத்துல உலக தோற்றத்துக்கு முன்னமே ஒரு விஷயத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். யார் இடத்துல மறைத்து வைத்தார், தன்னுடைய ஜனங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்ப காலத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அதை மறைத்து வைத்து, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். 1 Timothy 3:16 வசனம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவருக்கும் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆதியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். என்ன ரகசியம், என்ன ரகசியம், தேவ பக்திக்கு உரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. என்ன ரகசியம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், இப்பதான் வெளிப்படுது. என்ன ரகசியம், புறஜாதிகள் எடுத்து பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். இதுவரைக்கும் தேவன் யாருடைய தேவன் சொல்லப்பட்டார், இஸ்ரவேலர் தேவன் என்று சொல்லப்பட்டார், அவர்களுடைய தேவன், அவர்களுடைய கடவுள், அவர்கள் தான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு மறைக்கப்பட்ட பெரிய ரகசியமானது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பவுலப்பசன் சொல்கிறார். நாங்கள் இந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். Romans 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். அதை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். நாம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே புறஜாதிகளுக்காக தேவன் வைத்த ஒரு ரகசியம். 16:25 ரோமர் புஸ்தகம், ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து, Romans 16:25, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே
அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. புரியுதா? சகல ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஆச்சரியம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சுத்தமானார். புறஜாதியாய் இருக்கக்கூடிய நமக்கு தேவன் வைத்திருக்க அந்த ரட்சிப்பு அவ்வளவு பெரிய ரகசியம். சகல ஜாதிகளும் எல்லா ஜனத்தினரும், ஜாதினா நம்ம ஊரில் நினைக்கிற மாதிரி நாடாரும் கோணாரும் அந்த ஜாதிகளும், இது வந்து சகல இனத்தாரும் எல்லா தேசத்தாரும் எல்லா ஜாதிகளும் விசுவாசத்திற்கு, விசுவாசம் என்ற ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார், அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிப்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ஒரு ரகசியம். இவ்வளவு நாளாக இஸ்ரவேலர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், நம்முடைய தேவன், யெகோவா தேவன், நமக்காக உள்ள தேவன், மோசேயையும் காட்டி கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் முற்புதாகவின் தேவன் என்று சொல்லி தங்களுக்கென்று வைத்துக் கொண்டிருந்ததை தேவன் என்று செய்கிறார். மாம்சத்திலே வெளிப்பட்டு புதிய ஒரு விஷயத்தை, இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை ஜனங்களுக்கு அதை போட்டு உடைக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது என்று சொன்னார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மறிக்கும் வரைக்கும், சிறுவேளை மறிக்கும் வரைக்கும் நான் புறஜாதி வீட்டுக்கு வரவில்லை, புறஜாதி வீட்டுல போகாதீங்க, அந்த ஊருக்காக நான் வரல, இழந்து போனதை தேடதான் நான் வந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்ததுக்கு பின்னதாக என்று சொன்னார், சகல ஜாதிகளுக்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். அப்பதான் அந்த ரகசியம் வெளிப்பட்டது. அது வரைக்கும் அந்த ரகசியம் அடைக்கப்பட்டது. எப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ, அந்த பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாரோ, புதிய பிரமாணத்தை அவர் உருவெடுத்தாரோ, அந்த புதிய பிரமாணமானது பெரிய ரகசியமாய் எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு என்கிற ஒரு ரகசியத்தை தேவன் கொண்டு வந்தார், அதை வெளிப்படுத்தினார். எபேசியர் 1:9, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று 10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நமக்காக தேவன் பழைய உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அதை மறைத்து வைத்தாராம் தன்னுடைய ஜனங்களிடத்தில். எபேசியர் 3:9, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 1 Corinthians 14 அதிகாரத்துல ரகசியத்தை பேசினால் அப்படின்னா அந்த ரகசியம் எதை சொல்லுது? எதை சொல்லுது? ரகசியமா என்னது? எதை அவங்க எதை குறிப்பிடுறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து, ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது நீங்கள் வேற ஒரு மொழியிலே ரட்சிப்பை குறித்து, முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ரட்சிப்பை குறித்து யாரும் பேசுறது இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து அதிசயமும் அற்புதமும் வியாதி சுகமானும் பேய் வரட்டும் தான் இன்னைக்கு முக்கியமா இருக்குதே ஒழிய, ரட்சிப்பை குறித்து பேசுவதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் தாண்டி முத்தி போச்சு. ரகசியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது ரகசியம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவ மன்னிப்பை உண்டாக்கினது ரகசியம், சபையின் மூலமாக அதை கொண்டு வருகிறார், அதான் ஒரு பெரிய விஷயம். சபையின் மூலமாக புறஜாதியாருக்கும் புறையினத்தாருக்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நேரடியாக கொடுக்கப்பட்டது. எப்பொழுது இந்த புதிய நியமனம் உள்ளே வந்ததோ அப்பொழுது நேரடியாக அல்ல, சபையின் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. என்ன உதாரணம் சொல்ல முடியும்? ரட்சிப்பு என்பது சபையின் மூலமாகத்தான் ஒருவர் கேட்டுக்கொள்ள முடியும்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்ல முடியும்?
அவருடைய ரதத்துல போய் உட்காரு அப்படின்னு பிலிப்பு கிட்ட சொன்னது யாரு? போய் சேர்ந்துதோ. ஏன் ஆவியானவர் டைரக்டா மந்திரிகிட்ட சொல்லல, நீ எருசலேமுக்கு போயிட்டு வந்த, நீ வந்து ஞானசாமி எடுத்துக்கணும், நீ ரட்சிக்கப்பட்டுறணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கலாமே. சரி, அது போட்டு இரண்டாவது சம்பவம், கொர்நேலியுவுக்கு நேரடியா தேவதூதன் வர. தேவதூதன் வந்த பொழுது என்ன சொன்னாரு? நீ இப்படிதான் ரட்சிக்கப்படணும்னு சொன்னாரா? சொல்லியிருக்கலாமே. ஆள் அனுப்பு, அவனை கூட்டிட்டு வா, நீ என்ன பண்ணணுங்கிறத அவன் எனக்கு சொல்லுவான். சரி, அதுவும் போடும். பவுல வந்து நேரடியா இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். சொல்லிருக்கலாம், நீ வந்து போ, அங்க போய் சபையில சேர்ந்துக்கோ, நீ ரட்சிக்கப்பட்டுக்கோ, நீ ஞானஸ்நானம் எடுத்துனா ரட்சிக்கப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அவர் என்ன சொன்னார்? உள்ள போ, அங்கு உனக்கு சொல்லப்படும். அதுக்கப்புறம் நீ ஒரு ஆளை விட்டு அனுப்பு, அனனியா அனனியான ஒருத்தர் வருவான், என்ன பண்ணணுங்கிறத அவன் உனக்கு சொல்லுவான். அதான் புதிய நியமனத்தில் நாம் இருக்கிறோம். சபை மூலமாக ரட்சிப்பு உள்ளே வருகிறது. நேரடியா ஆண்டவர் என்று சொன்னா நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஏன்னா நியூ கவர்னன்ட், சபை மூலமாக தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. சபைனா இங்க உட்கார்ந்து இருக்கிற கட்டணம் இல்ல, நாம் சபையாக இருக்கிறோம். ஒருவர் போய் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ரட்சிப்பை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சபையாராக நாம் இருக்கிறோம். எடுத்து மற்றவர்களுக்கு சொன்னாலே ஒழியாது அல்ல. தேவனுடைய திட்டமானது அவரே நேரடியா அவங்களை பார்த்து காலையில தட்டி எழுப்பி, நீ பைபிள் எடுத்து படி, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, ரட்சிக்கப்படுவ அப்படிங்கறத சொல்றதல்ல. சபையின் மூலமாக ரட்சிப்பு வரும் என்பதை தேவன் வெளிப்படுத்துற அந்த ரகசியத்தை வேறொரு பாஷையில வேறொரு மொழியிலே ஒருவன் பேசினாலும் உட்கார்ந்திருக்கிறது ஒண்ணுமே புரியாதப்பா அப்படின்னா 14 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கிறோம். திரும்ப வாசிங்க. ஏனெனில் அந்நிய மொழியிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை, அதாவது ரட்சிப்பை குறித்து பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்துல பேசாமல் தேவரிடத்துல பேசுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை தேவன் நமக்காக வச்சிருந்தார்கள் பாருங்க. 1 Corinthians 2:8, இதை இப்பிரபு அதை இப்பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அந்த ரகசியம் இவர்தான், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இவர்தான், இவர்தான் ரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்களானால் சிலுவை மரணம் நிறைய சிலுவையிலே அவரை அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனா அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவர் ரத்தம் செஞ்ச வேண்டும், புதிய உடன்படிக்கை வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் ஜனங்கள் இவ்வளவு பேர் விரோதமாய் பேசப்படுவதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த துணிகரமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்க மாட்டார்கள். இவர்தான் தேவன், இந்த ரகசியம் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ரகசியம் இன்றைக்கு இந்த நாளுக்காக இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இந்த ரகசியத்தை நமக்காக வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் ஏற்கனவே சொன்னது போல 14 அதிகாரம் 40 வசனமும் அதிகமான தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட டாக்டரின் ஆதாரத்தை இந்த இடத்துல நாம பார்க்க போயிடும். அதனால தயவு செய்து மிஸ் பண்ணாம கூடுமானவர்களையும் மற்றவர்களையும் நீங்கள் அழைக்க விரும்பினால் அவர்களையும் கொண்டு வாங்க. நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் இன்னும் அதிகமாக உணர்ந்து வளர்ந்து கனிகளை கொடுப்பதற்கு, சரியான கனிகளை கொடுப்பதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். யார் மகிழ்ந்து நாம் செல்வோம்.